இவன் மிகப்பெரியவன். மக்காவுக்கு பயணப்பட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை சில இஸ்லாமிய தோழமைகளோடு நான் பகிர்ந்து கொண்ட போது சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் விருந்தினராக செல்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னப்பவே என் கண்ணில் தண்ணி, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க? ஆம், இறைவன் அழைக்காமல் அல்லாஹ் வந்து இன்விடேஷன் கொடுக்காம உங்களால போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. விருந்தாளியா போறீங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி கொடுப்பான்னு சொன்னாங்க. இன்றைக்கு நான் நிற்கக்கூடிய இடம் இந்த பேக்ட்ராப் சாதாரணமான பேக்ட்ராப் கிடையாது. கடந்த ஆண்டு காபத்துல்லாவை திரையாக போடப்பட்டிருந்த விடயம் தான் இன்னைக்கு இந்த பேக்ட்ராப். அதை தயாரிக்கக்கூடிய இடத்துலதான் இங்க நான் நின்றுட்டீங்க. நீங்கள் சுற்றிலும் பார்க்கலாம், மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அங்க காபத்துல்லால இருந்து இங்க நெய்யப்பட்டு அங்க போய் சேர்க்கப்பட்ட விடயங்கள் இந்த விடயங்களாக இருக்கு. அல்ஹம்துலில்லா, 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 அல்லாஹு அக்பர். இறைவன் மிகப்பெரியவன். இந்த பெரிய பாக்கியத்தை நீங்க நமக்கு தந்திருக்கான். இங்க யாருமே உள்ள வர முடியாது, அவ்வளவு சாமானியமாக அனுமதி கிடையாது. நாங்க வந்து கேட்டோம், இந்த மாதிரி ஆவணப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப ஒரு சிறந்த முகபத்தோட உள்ள கொண்டு வந்து நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர்களுக்கு இதயபூர்வமான துவாக்கள். இங்க வந்து இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத டெமோவா காமிச்சாங்க, அதற்கான வீடியோவை வந்து கொடுத்தாங்க. அண்ட் அந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கிரீனை தயாரிக்கிறதுக்கு பஞ்சில இருந்து இந்த கலருக்கு கொண்டு வந்து இந்த பிளாக் கலருக்கு கொண்டு வந்து அதன் பிறகு தங்க நூலிலும் வெள்ளி நூலிலுமாக அல்லாஹ்வினுடைய குரான் எழுத்துக்களை இதுல வந்து முழுவதுமாக தச்சு கொண்டு வந்து நெசவு செய்து இதை தயாரிப்பதற்கு 10 மாதங்கள் ஆகிறது. 10 மந்த்ஸ், கிட்டத்தட்ட 1 இயர் ஒர்க் இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. மிக அனுபவம் வாய்ந்த, மிக சிறப்பு வாய்ந்த மக்கள் இத வந்து மிகப்பெரிய தொண்டாக பணியாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், பெண் என்பவள் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துல இஸ்லாம் பெண்களை என்ன கண்ணியம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்த எனக்கு அடுத்த ஆண்டு இறையில்லத்தின் மீது பொருத்தப்படக்கூடிய அந்த கண்ணியமிக்க ஆடையில உங்கள் கைகளும் படட்டும்னு வாய்ப்பு தந்தாங்கல்ல, இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் தருகிற பெண்ணியத்தின் கண்ணியம். இதுதான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய புரட்சி அப்படிங்கறத இந்த தளத்தில் இருந்து உலகத்தின் அரங்கத்திற்கு நான் உரக்க சொல்லுகிறேன். அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன். இந்த வாய்ப்பை பெண்ணியத்திற்கு உலகத்தில் வேறு யாரும் தந்திருப்பதாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை. அவ்வளவு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருந்து இந்த தளத்தில் இந்த செய்தியை பதிவு பண்றேன். அன்டச்சபிலிட்டின்னு சொல்லக்கூடிய தீண்டாமை, இறைவன் காலில இருந்து பிறந்தா நீ வந்து இந்த சாதி, நீ தொட்டா தீட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பயணப்பட்டு வந்த எனக்கு நீ உன்னுடைய கரங்களால் இறைவனிடத்தில் இதை கொண்டு போய் சேர்ப்பாயாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, இதுதான் இஸ்லாம். தீண்டாமைக்கு எதிரானது இஸ்லாம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட என்ற வார்த்தைகளுக்கு எதிரானது இஸ்லாம். இந்த சமத்துவம் மட்டும்தான் பிரதானம். யாராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஏழை கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் அடிமைகள், இறைவனின் அடிமைகள் என்ற சமத்துவத்தை போதித்திருக்கிற தளம் இஸ்லாம் என்பதை இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நேரடியாக பார்த்த இறைவன் மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமா.